ஹாய், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க ரித்துவான் தோர் அனிம் சீரியஸா நாமளே உருவாக்கியிருக்கோங்க. அதை பிப்ரவரி 30 அனிம்ங்கிற ஒரு சேனல்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு வராங்க. லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்த மாதிரி அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இப்போ பிரதர் குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள ஒரு 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவர் ஏன் இங்க வந்தார் அப்படிங்கிற மேனிக்கே ஒரு ஃபிளாஷ்பேக் போனோம்னா, சில மாதங்களுக்கு முன்பு அப்படி போட்டு ஹீரோவுடைய ஃபேமிலியை இன்ட்ரோ பண்ணா, ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு ப்ரொஃபசர். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாரா? மாட்டாரு. சோ வீட்டுல ஒரு டியூஷன் எடுத்துட்டு வராரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹீரோவையும் அக்காவையும் நல்லபடியா வளர்த்துவீங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே தண்ணி ஊத்தி செடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ லாக் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இருக்காரு, ஆனா டிகிரி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. அதே நேரத்துல இருந்து பாருங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜட்ஜே ஆயிட்டாரு. அப்போ ஸ்வீட்டுக்கு வந்தாரு. ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு டப்பாவை கொடுக்காம ஒரு டப்பாவை ஃபுல்லா எடுத்துட்டு நீ போயிட்டு வா மச்சின்னு அனுப்பிவிட்டாரு. இப்படி கூட படிச்சவன்லாம் பொறுப்பா இருக்கானே, நீ பொறுப்பு இல்லையேன்னு திட்ட வர ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிடுறாங்க. நேரம் நம்ம ஹீரோ விளையாட போறாரு. அப்ப பாருங்க, அந்த ஏரியாவே நம்ம ஹீரோக்கு எகெயின்ஸ்டா வருது. என்னன்னா, இதெல்லாம் பழைய பில்டிங் ஆயிருச்சுன்னு சொல்லி இந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போய் மாநகராட்சியில சொல்லியிருக்காரு. அதுக்காக அங்க இருக்கிற அக்கம் பக்கத்து பாருங்கல்ல ஹீரோக்கு எதிர்ப்பா வராங்க. ஏன்னா நாங்கெல்லாம் லோன் வாங்கி அதை இதை வாங்கி வீடு கட்டியிருக்கோம், ஐ மீன் ஃபிளாட் வாங்கி இருக்கோம், இப்போ வீடு வைக்கிற சொல்லியிருக்கிறியா அப்படின்ட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ அம்மாவோட நடந்து வரும்போது மேல இருந்து கொஞ்சம் லைட்டா சில பார்ட்ஸ் இடிஞ்சு விழுந்துருக்குது. சோ வீடு இன்னும் வந்து பழைய ஸ்டேஜ் ஆயிருச்சு. இருக்கிற எல்லார்ட்டையும் இடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு எதிர்ப்பா திரும்பிடுறாங்க. அங்க ஒரு லோக்கல் பொலிட்டீஷியன் ஹீரோ அடிக்க வர அவரை திருப்பி அடிக்கிறாரு. இப்போ நேரம் போலீஸ் வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருச்சு. இதெல்லாமே பார்த்துட்டு அபார்ட்மெண்டோட அசோசியேஷன் காரங்கெல்லாம் ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் வந்து மிரட்டிடுறாங்க. உங்க பையனை அமைதியா இருக்க சொல்லலன்னா நாங்க டார்ச்சர் பண்ணுவோம். இதை நினைச்சே பாருங்க, அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அப்படியே பிடிச்சி உட்காடுறாரு. ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. போ பார்த்தோம்னா ஊட்டியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிற நம்ம அக்கா வந்து அப்பாவை பாக்குறாங்க. அட என்னப்பா, சாதாரண பெட்டி கேஸுக்கு தான் உள்ள போனேன், அதுவும் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவரு, சும்மா விசாரிச்சு அனுப்பிட்டாரு. இதுக்கெல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேரலாமாப்பா, அட்டாக் வரலாமான்னு அப்பா கிட்ட பேச வர, நீ அவங்க பக்கத்திலே இருந்தேன்னா அவங்களை க்ளோஸ் பண்ணிருவ, இது ஆவாது, என் கூட ஊட்டிக்கு வான் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது, நீங்க அடுத்த வாட்டி உங்க பையனை பார்க்கும்போது ஒரு பொறுப்பான பையனை பார்ப்பீங்க, அது என்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டு ஹீரோவுடைய அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இப்போ அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லங்க ஊட்டியில. அந்த குடும்பத்தை பத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் பயங்கரமான ஆளுகுதான். அக்காவோட ஹஸ்பண்ட் மாம்ஸ் இருக்காருல, அவரு IFS ஆபீசரா இருக்காரு. ஊடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரேஞ்சருங்க. தன்னைய சுத்தி இருக்கிறவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருக்கிற முழுக்க முழுக்க பெர்ஃபெக்ட் செல்ஃபிஷ் மேன். இவருடைய அப்பா இருக்காருலங்க, அதாவது நம்ம அக்காவோட மாமனார், அவரு ஒரு IAS ஆபீசரா இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் இஸ் த ரூல்ஸ். சோ அதனாலேயே இவருக்கு நிறைய உயிர் மிரட்டல்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டிட்டு IAS இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ மாமியாரை பார்க்க லாயரா இருந்துகிட்டு இருக்காங்க. மிருகங்களுடைய பால கூட மனுஷங்க குடிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு NGOக்காக வாதாடிக்கிட்டு இருக்கிற ஒரு லாயர். இப்படி டோட்டல் பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஃபேமிலி பேக்கேஜுக்குள்ள நம்ம ஹீரோ போக, வாசல்ல ஹீரோ கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சாங்க நம்ம ஹீரோயினோட என்ட்ரிய. எல்லா படத்திலயும் வர மாதிரியே நம்ம அக்கா வீட்டுக்காரருடைய தங்கச்சி தான் இந்த ஹீரோயின். அதாவது ஹீரோயினுக்கு அக்கா வந்து அன்னி முறை. ஆக்சுவலா அக்காவுக்கு கல்யாணம் ஆகிறப்பதான் பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் ஹீரோயினை பாக்குறாரு. அப்போ வந்து நார்மலா இன்ட்ரோ ஆகிட்டு அக்காவை உள்ள போக சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஷும் டிஷும் ஆகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த ஊருக்கு நான் வந்து கொஞ்சம் நாள் இருக்க போறேன், எனக்கு ஒரு நல்ல பொண்ணா நீ ஏன் பாத்துக்கூடன்ட்டு ஒரு கேள்வி சொல்ல பட்டக்னு ஹீரோவுடைய போனை வாங்கி ரெண்டு பச்சக் பச்சக்னு போட்டோ எடுத்து திருச்ச மேனிக்கே இந்த போட்டோல இருக்கிற பாத்தையா, இதுக்கு மேல வீட்டுல சிரிக்கணும் நினைச்சானே, இந்த போட்டோவை மட்டும் பார், உனக்கு இங்க சந்தோஷமும் சிரிப்பும் இருக்காது அப்படிங்கிற மேனிக்கே பேசிட்டு போறாங்க. அப்படி என்ன பேய் பங்களாக்குள்ளயா போக போறோம்ன்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த கேரக்டர் இன்ட்ரோ ஆகுது. ஹாய், ஐ அம் கேர் டேக்கர் கேஷவ் அப்படின்னு இன்ட்ரோ பண்றாரு. கேர் டேக்கர் கேஷவா என்ன புரியல என்று கேட்க, கடந்த 25 ஆண்டுகளாக இந்த வீட்டுல எடுபடி நல்லது கெட்டதுன்ட்டு எல்லா வேலையும் பண்ற ஆள் இன்னால் இவர் தான். இந்த கேர் டேக்கர் கேஷவோட வீட்டுக்குள்ள போக இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா பார்ட்டி பேப்பர்ஸ் தமிழ் தமிழ்னு வெடிச்சு நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி, ஐ மீன் வெல்கம் பண்ணி உள்ள வர வைக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவுடைய மாம்ஸ் இருந்துட்டு, வாமச்சான் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கீங்க, ஒரு 2-3 நாள் தங்கி இருந்தது கிளம்புங்கன்னு சொல்லி முடிக்கல. 2-3 நாளா? 2-3 மாசத்துக்கு நான் இங்கதான் இருப்பேங்கிறார். விளங்குமுடா நினைச்சிட்டு அவர் போயிடுறாரு. டைம் டேபிள் போட்டு வாடக்கூடிய ஃபேமிலி இந்த ஃபேமிலி. சோ டின்னருக்கு கரெக்டான டைமுக்கு வர சொல்ல எல்லாரும் வராங்க. சாப்பிடும் முன் சாமி கும்பிடுதல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க, எப்பவும் போல நம்ம ஹீரோ வர்றாரு, சேட்டை பண்றாரு. அக்காக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுக்கு கூட எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அக்காவோட மாமனார் IAS இருக்காருங்க. அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன் லைஃப்ல ஒரு எய்ம் அப்படின்னா PM ஆபீஸ்ல கலெக்டர் ஆகி அந்த ஒரு போஸ்ட்
கோச்சிங் வாங்கணும், அதுதான் என்னுடைய எய்ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நேரா நம்ம ஒரு ஒருத்தங்களா எய்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை கேட்க, மூணு வேளை சாப்பாடு நல்ல தூக்கம் இதுதான் எய்மா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மாமனார் டென்ஷன் ஆயிட்டு கிளம்பிட்டாரு. அச்சோ நீங்க எங்க போறீங்கன்ட்டு எல்லாரும் டைனிங் டேபிள் இருந்து வீட்டுக்கு ரூமுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ நம்ம அக்கா ஹீரோவை கூப்பிட்டு, நீ வந்து கேஷுவலா மனசுல படுறத பேசுற, ஆனா எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நேரா ஹீரோயின் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க போறாரு நம்ம கேர்டேக்கர் கேஷவ் வந்து ஒரு டைம் டேபிள் கொடுக்கிறாரு. என்னன்னா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு படுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் டேபிள் இருக்குது, அதுக்கேத்த மாதிரி தான் குறிப்பிட்ட டைமிங்ல சாப்பிட்டு குறிப்பிட்ட டைமிங்ல விளையாண்டு குறிப்பிட்ட டைமிங்ல படிச்சு குறிப்பிட்ட டைமிங்ல தூங்கணும். மாமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு போக நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலங்க. அப்போ ஹீரோயின் பாருங்க உள்ள வச்சிருந்த ஒரு வன்மத்தை லைட்டா கக்குறாங்க. என்னன்னா அக்காவோட கல்யாணத்து அன்னைக்கு ஒரு சூப்பரான சாங் ஒண்ண போட்டு ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கெத்து காட்டுறங்கிற பேர்ல ஹீரோயின் அவ்வளோக்கா அழகெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ இதான் மனசுல நினைச்சுக்கிட்டு அப்பப்போ அதை சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். கட் பண்ண டாக்டர் வினய் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுடைய ஓனரை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர், இந்த வினையுடைய ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் வினய் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்க அந்த ஸ்பாட்ல தான் ஹீரோக்கு தெரிய வருது இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆக்சுவலா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாடி கார்டு வேணும்னு சொன்னங்காட்டி அந்த வேலைக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹீரோயின். நம்ம ஹீரோ நல்லா தலகாத்திரமா இருக்கங்காட்டி ஓகே சொல்லிட்டாரு வினய். அப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு வினய், நம்ம ஹீரோயின் கிட்ட எக்கச்சக்கமான டைம் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, கெஞ்சிட்டாரு, கூத்தாடிட்டாரு, ஆனா பாருங்க யூ ஆர் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ப்ரப்போசலுக்கும் முற்றுக்காடு வச்சுட்டாங்க நம்ம ஹீரோயின். இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி, நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் தூதகரா இருந்து என்னுடைய காதலை டெவலப் பண்ணீங்கன்னா இந்த கேன்டீன்ல உங்களுக்கு தடபுடலா ட்ரீட் வைப்பங்கிறாரு. எது இந்த கேன்டீன்லயாண்டு ஹீரோக்கு ஒரு வருத்தம் வேற, ஏன்னா கண்டிஷன் அப்படி இருக்குது அந்த கேன்டீனுக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு காலத்துல 1600 ரூபாய்க்கு கொஞ்சம் ஒரு பில்ல கொடுத்துருப்பாங்க. சோ அந்த காசை பாருங்க டாக்டர் வினய் அப்பப்போ கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி கொஞ்சோண்டு காசை கூட அடுத்தவங்களுக்கு விட்டு தரக்கூடாதுன்னு நினைக்கிற கஞ்சன் இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் தான் இந்த வினய். இப்போ ஹீரோவுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஐசியூல போய் பார்க்க நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க. அங்க யாராச்சும் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஒரு பாடி கார்டா நம்ம ஹீரோ இருக்காரு. அப்ப பாருங்க ஐசியூல ஒரு பெரியவர் இருக்காரு, அவரு பாதி உசுறு அவருக்கு போயிருச்சு. அப்போ சொத்துக்காக 3 பசங்க அங்க வேணும்னே போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சொத்துக்காக அந்த ஸ்பாட்லயே வந்து ரெஜிஸ்டர் கூட்டிட்டு வந்து வாய் தகராறு பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் போற உசுரை தடுத்து நிறுத்துறது தப்பு, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இபிகோ அப்படின்னு சொல்லி நேரம் நம்ம சட்டத்தோட பிரிவை சொல்லி இதுல நீங்க வந்து அவரை நிம்மதியா சாக விடலன்னா லீகலா நீங்க கான்சிக்யூவன்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல வர ஃபைட் பண்றாங்க. பங்கமான ஃபைட்டு, ஹாஸ்பிட்டலையே நொறுக்கிடுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு 8 லட்சம் ரூபாய் பில்ல போட்டு நம்ம ஹீரோயின் தலையில கட்டிடுறாங்க. ஒன்னா நீ 8 லட்சம் ரூபாய் கேஷா கொடு, இல்லைன்னா 1 வருஷத்துக்கு நீ ஃப்ரீயா இங்க வேலை செஞ்சுட்டு போன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்செட் இப்போ நேரம் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம ஹீரோ சாப்பிட்டு இருக்காரு. சரி இதுக்கு மேல அங்க வேணாம், அக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிடி வாத்தியா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், சோ பிடி வேகன்சி இருக்குது. நேரா நம்ம ஹீரோவா அங்க பிடி வாத்தியார கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு மேக்ஸ் மிஸ் பிடி பீரியட் ஆட் ஆகி போட்டாங்க. சும்மா விடுவாரா? நேரா மேக்ஸ் கிளாஸுக்கு போய் அங்க இருக்கிற பசங்களை தான் பிடிக்கு ஓடிட்டு போயிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் மிஸ் பிரச்சனை பண்ண நம்ம ஹீரோவை இந்த ஒரு வேலையிலிருந்தும் நிறுத்திடுறாங்க. அக்கா கட் பண்ண வீட்டுல ஒரு பூஜை பண்றாங்க. அப்போ அங்க வந்திருக்கிற ஐயர் என்ன ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க வீட்டுல கொஞ்ச நாளாவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுன்ட்டு இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஐயர் கேப்சர் பண்ணிட்டாரு. ஓஹோ துஷ்ட சக்தி இதுதானா அப்படின்னு பார்த்து ஹீரோ கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப பார்த்தா தான் கேர்டேக்கர் கேசவன் இருப்பாரு பாருங்க, அவரு ஆள் மிஸ்ஸிங் லீவ் போட்டு போயிருக்காரு. என்னாச்சுன்னு பார்த்தோம்னா அவரையும் நிம்மதியா இருக்க விடாம சின்னதா ஒரு பிளாஷ்பேக், எப்ப பார்த்தாலும் ஹீரோ 7.5 எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் நல்லதுக்கு இல்ல, நீங்க எப்படியாச்சும் குணப்படுத்தி விடுங்கன்னு நேரா ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அதை இதையும் குழப்பி விட நேரா நம்ம கேசவன் உட்கார்ந்து தன்னுடைய ஏஜ் ரிவர்ஸ் கீர்ல போட்டு சின்ன வயசுல எப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு சொல்ல நம்ம கேசவனுக்கு பாத்தீங்கன்னா சித் ஸ்ரீராம் மாதிரி ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை, கல்ட் சாங்ஸ் எல்லாம் கந்தரகோளம் பண்ணி ஒரு பாட்டு பாடுறாரு. அப்போ எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணுமே சொல்லி நம்ம கேசவனுக்கு ஒரு ஊசியை போட்டுறாங்க. அது பாருங்க மைக் ஊசியா போச்சு, அதனால ஒரு 10 நாள் ஒரு லீவ்ல போயிட்டாரு. 25 வருஷமா ஒரு நாள் கூட லீவ் எடுக்காத மனுஷனையே லீவ் எடுக்க வச்சுட்டேன் மறுபடியும் அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டை விட்டு ஹீரோ வெளியே போகணும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அக்கா நேரா போய் மாமனார பார்த்து, நான் கல்யாண மூச்சு வந்ததுல இருந்து இது வரைக்கும் ஃபேவர் கேட்டதே கிடையாது, மொதல் டைம் கேக்குறேன், எனக்காக இந்த தம்பியை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுங்களேங்கிற மாதிரி கேட்க, நோ ப்ராப்ளம், என்னுடைய இத்தனை வருஷம் ஐஏஎஸ் சர்வீஸ்ல இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு காலையில போறப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அங்க பண்ணக்காடுன்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்க. ஆக்சுவலா வனவிலங்குகள் எல்லாம் வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சிருதுன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் கம்பி வேலி போட்டு தர சொல்லி மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க எம்பி லெவல்ல அந்த ஏரியாவை ஆக்கிரமிச்சு ஒரு பெரிய ரிசார்ட் கத்ததுன்னு சொன்னங்காட்டி அங்க கம்பி வேலி போடக்கூடாதுன்ட்டு எம்பி சைடுல இருந்து பிரஷர். ஆஸ் யூஸ்வல் எம்பிக்கு
கிளவரா இருக்கணும்னு சொல்லிட்டு மாமனார் எதையுமே ஆக்ஷன் எடுக்காம இருக்க. நம்ம ஹீரோவிங்களெல்லாம் உசுப்பேட்டி விட்டு பெட்ரோல் ஊட்டி கொடுத்து சூசைட் பண்ணிடுவன்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் மிரட்ட, வேற வழியே இல்லாம கம்பி வேலிக்கு சைனை போட்டு விட்டுறாரு மாமனாரு. இப்போ ஐஏஎஸோட மாப்பிள்ளன்னு சொல்லி ஊர்காரங்க எல்லாருமே அங்க கூட்டிட்டு போய் பெரிய லெவல்ல ஒரு பண்டிகையை கொண்டாடி நம்ம ஹீரோக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த மாலை மரியாதையோட நேரம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர மாமனார் கோச்சுக்கிறாரு, அக்காவோட ஹஸ்பண்டும் கோச்சுக்கிறாரு, மாமியாரும் கோச்சுக்கிறாங்க. அப்ப பாருங்க கொஞ்சம் வார்த்தையை மாமனார் என்ன விட்டுறாருன்னா, உங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னதுனால அக்காவுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க, அக்கா டென்ஷன் ஆனங்காத்தி என்ன ஆயிட்டாரு, அக்காவோட ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி நம்ம அக்காவை அடிச்சிடறாங்க. சோ பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோ கடுப்பாகி மாமாவுடைய சட்டையை பிடிச்சிடறாரு. இப்போ இது கொஞ்சம் பிரச்சனை பெருசாக, சம்பந்தமே இல்லாம எங்க ஃபேமிலியை பத்தி தப்பா பேசி என்ன அடிச்சிட்டீங்கல்ல, அதுக்கு அக்காவுடைய மாமனாரும் அக்காவுடைய ஹஸ்பண்டும் வந்து சாரி கேட்கற வரைக்கும் நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லி குழந்தைகளை கூட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா எல்லாம் வர நேரம் மாமனார் வந்து என்னங்கிறாரு, உங்களை உள்ள கூப்பிடணும்னு எனக்கு மனசு சொல்லுது, ஆனா இப்படி ஒரு பையனை பெத்துட்டீங்களே அதனால எனக்கு உள்ள கூப்பிடுறதுக்கு மனசு தோணல, சாரி அண்ட் கெட் லாஸ்ட் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அக்காவை கூட்டிட்டு உனக்கு நான் இருக்கேன் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது இன்டர்வல் அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க. இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தினீங்கன்னா நிறைய காட்டுங்க, அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம பட படன்னு போடுற வீடியோவை நீங்க கடை கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல அக்காவை கூட்டிட்டு நேரம் தனியா ஒரு வீடு பாக்குறாங்க. அப்போ எப்படியாச்சும் நல்லது பண்ணணுமே சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அவங்கள சாரி கேட்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உடனடியா நம்ம சைட்ல இருந்து ஒரு டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும்னு வெயிங்க, அலறிடுவாங்கன்னு ஒரு யோசனை சொல்ல நேரம் நம்ம அப்பா ஹீரோவை அடிச்சிடறாரு. அப்போ அக்கா டென்ஷன் ஆயிடுறாங்க, என்னைய உதாசீனப்படுத்திருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, ஆனா நீங்க எப்படி தம்பி மேல கை வைக்கலாம், இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்ல, கட் பண்ணா எங்க இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க நேரம் நம்ம ஹீரோ ஒரு லொகேஷன் அனுப்பிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல போய் வெயிட் பண்றாரு. அங்க வந்த ஹீரோயின் என்னங்கிறாங்க, அக்காவை கொஞ்சம் வந்து சாரி கேட்க சொல்லி திருப்பி நம்ம எல்லாம் ஜாயின் ஃபேமிலி ஆகலாம்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது எங்க கிட்ட அவங்க தான் வந்து சாரி கேட்கணும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்ப பாருங்க ஹீரோயினுக்கு லைட்டா ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கிறத சொல்லாம சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீடுக்கு வர அப்பாவை காணும்னு சொல்றாங்க. நாள் ஃபுல்லா தேடி பார்த்தா நைட் ஒரு பார்ல ஹீரோ அப்பாவை பாக்குறாரு. அப்பா பயங்கரமா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க, இல்லாத பழக்கம் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி அப்பாவை கேட்க ஹீரோவை திட்டே ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றாரு. என்னன்னா நேரா போய் ஆபீஸ்ல நம்ம அக்காவுடைய ஹஸ்பண்ட பாத்துருப்பாரு, எங்க மேல தப்பே இல்லைன்னு வேற யாரையோ திட்டுற மாதிரி உதாசீனப்படுத்தி அனுப்பிடுறாரு அப்பாவை. இந்த விஷயம் கேட்டு ஹீரோ ஆச்சா போச்சான்னு குதிக்க அப்பா டென்ஷன் ஆகி என்னோட பையனா இருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன்ட்டு ஷாக்கிங்கான ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. அக்காக்கு 4 வயசு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அம்மா பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அப்போ தம்பி பாப்பா தான் வரப்போறாங்கன்னு சொல்லி அக்கா பயங்கரமா குஷியா இருக்க, பிரெக்னன்சிக்கு போனா அங்க குழந்தை தவறிடுது, சோ அக்காவை டல் ஆக்கிட கூடாதுங்கிறக்காக குட்டி தம்பி ஹெல்த் இல்லாம இருக்கான், 2-3 மாசம் கழிச்சு தான் வீட்டுக்கு கொடுப்பாங்கன்னு போய் சொல்ல, அக்கா பாத்தீங்கன்னா நார்மலாகவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சைக்காலஜிக்கலாம் அஃபெக்ட் ஆக நேரம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாரு, தம்பி பாப்பா ஒண்ணு வந்தா தான் சரியா இருக்குன்னு சொல்ல ஆசிரமத்துக்கு போய் ஹீரோவை தத்திருத்து வராங்க. அன்னையிலிருந்து தம்பியை நானே பாத்துக்குவேன்னு சொல்லி ஹீரோவை பொத்தி பொத்தி ரொம்ப ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க அக்கா. ஆனா இன்னைக்கு அந்த அக்காவுடைய வாழ்க்கை உன்னால கெட்டு போச்சுன்னு பயங்கரமா அழுதுட்டு என்ன நீ இனிமேல் அப்பான்னு கூப்பிடாதன்னு சொல்லி மெட்ராஸ் போயிடுறாரு. இப்போ நேரம் நம்ம ஹீரோ மாமாவோட வீட்டுக்கு போக அங்க டாக்டர் இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவை இன்டைரக்டா பேசி நீ வந்தது உங்க அக்காவை வீட்டுல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட, இப்போ வந்து என்னையும் ஹீரோவினையும் பிரிக்கலாம்னு பாக்குறியான்னு கேட்க நான் சாரி கேக்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நேரம் மாமனாரையும் மாமாவையும் பார்த்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்க, தப்புன்னு மாமனார் என்ன பண்றாரு, கேர்டேக்கர் கேசவனை கூப்பிட்டு சம்பந்தமே இல்லாம ஓங்கி ஒரு அப்பப்பி சாரி அப்படின்னு கேட்க கேசவன் டென்ஷன் ஆயிட்டு சம்பந்தமே இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுறாரு. இப்போ 25 வருஷமா எங்க குடும்பத்தையே நம்பி இருந்த ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு ரோஷம் இருக்குதுன்னா, ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் லாயர் டாக்டர் இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு ரோஷம் இருக்குன்ட்டு ஹீரோவை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணி நாங்க சாரி கேட்க முடியாதுன்னு அனுப்பிடுறாரு. இப்போ ஹீரோவின் நேரம் வந்து அக்கா கிட்ட விஷயத்த சொல்ல என்ன மாதிரி அங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அக்கா தான் சமாதானம் பேசுறதுக்காக ஹீரோவை அங்க அனுப்பி விட்டுருக்காங்கன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இப்போ அக்கா கிளாரிஃபை பண்ணி நான் சொல்லி ஹீரோ அங்க வரல, என் மேல இருக்கிற பாசத்துல அவன் வந்திருக்கான், சாரி கேட்காம நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணி வீட்டுக்கு வந்தா நேரம் அக்காவோட பையன் அழுதுகிட்டு இருக்கான், ஐயோ என்னாச்சு அப்படின்னு ஹீரோ பதறி போய் கேட்க, மாமா இங்க இருக்கங்காடிதான் பிரச்சனை, ஊருக்கு அனுப்பிடு நம்ம பழையபடி அப்பாவோட சேர்ந்துருக்கலான் அந்த பையன் யதார்த்தமா அக்கா கிட்ட சொல்ல கோபம் வந்து அந்த பையனை அக்கா அடிச்சிடறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அக்கா கிட்ட ஃபீல் பண்ண, அக்கா வந்து உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்க, அக்காவோட வாழ்க்கைக்கு நம்ம நேரம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு ராஜதந்திரமா
தான் யோசிக்கிறேன்ட்டு ஒரு வேலையை பண்றாரு. ஒண்ணுமே இல்லைங்க, நேரா நம்ம மாமா இருக்காருல அவருடைய ஒர்க் பிளேஸுக்கு நேரா நம்ம குட்டீஸோட போயிட்டாரு. அவரை பார்த்ததும் குட்டீஸ் ஃபீல் பண்ண, குட்டீஸை பார்த்ததும் அவர் ஃபீல் பண்ண, நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாரும் பேரண்ட்ஸோட வருவாங்க, நீங்க வருவீங்களான்ட்டு மாம்ச பார்த்து குட்டீஸ் கேட்க, கண்டிப்பா வரம்பா அப்படின்ட்டு நேரா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு. அந்த ஃபங்க்ஷன்ல பாருங்க, அக்காவும் மாமாவும் பேசாம தான் நிக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா, அதே ஸ்கூல்ல பிடி வாதியாரா ஜாயின் பண்ணிருப்பாரு. சோ ஆஸ் எ பிடி வாதியார் அப்படிங்கிற முறையில வர கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணி வைக்கணும். அதுக்காக நம்ம மாம்சையும் வெல்கம் பண்ணி உட்கார வச்சு ஸ்கூல்ல டிராமா மாதிரி ஒன்னு பண்ணி அப்பாவும் அம்மாவும் சேரணுங்கிற மாதிரி பசங்க டைலாக் பேச, ஹீரோவோட அக்காவும் மாமாவும் சேர்ந்துடுறாங்க. இப்ப அக்காவையும் குடிசையும் கூட்டிட்டு நேரா மாம்ஸ் நம்ம வீட்டுக்கு போக, ஐஏஎஸ் இருக்கிற மாமனார் என்னன்றாரு, நீயும் சேர்ந்து கெட் அவுட்ன்றாரு. மாம்ஸ் டென்ஷன் ஆயிட்டாரு, நேரா இங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ என்னடாது வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு ஒருத்திக்கிட்டும் இந்த புது வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ யோசனையா இருக்க, என்னதான் ரோசம் ஈகோன் இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கௌரவம் இருக்கிற ஆள் தான் நம்ம கலெக்டர். சோ ஹீரோயினுக்கு ஒரு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாரும் கூட்டு குடும்பமா போகணும், வாழ்ந்தா இப்படி ஒரு குடும்பம் மாதிரி வாழணும் அப்படின்ட்டு ஊர் மக்கள் பேச வைக்கிறக்காகவே ஃபேமிலியா இருப்பார். நேக்கா நம்மளும் ஜாயின் பண்ணிக்கிறான்ட்டு எல்லாரும் ஒரு பிளான போட்டு ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசிடுறாரு. இதை பாருங்க, டாக்டர் சீரியஸா எடுத்துட்டு வந்து நேரா எனக்கு கட்டி கொடுங்கிற மாதிரி அபிஷியலா மூவ் பண்ண கலெக்டர் ஓகே சொல்லிடுறாரு. இப்ப பாருங்க, ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டாங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ். ஆனா உங்க அப்பா நம்மளோட கல்யாணத்துக்கு எல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, ஃபர்ஸ்ட் என்னைய ஃபேமிலியிலேயே ஏத்துக்க மாட்டாரு, இதெல்லாம் நடக்காதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும், நான் இது வரைக்கும் கேட்டு நோ சொன்னதே கிடையாது, ஏன்னா நான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நேரா அப்பாவை பார்த்து ஒரு ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மேனிக்கே ஹீரோ பேரு சொல்லி மாமா அப்படின்ட்டு உரிமையோட நம்ம அப்பா கிட்ட அந்த லவ் மேட்டர் சொல்ல சிரிச்சம்பேனிக்கே எந்திரிச்சு வெளியே போயிருந்தாரு. அப்புறம் என்ன, அக்காவோட வீட்டுல இன்னொருத்தங்க ஜாயின் ஆயாச்சு. என்னடாது நம்ம பிளான் எல்லாம் பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கே, அப்பாவை எப்படி சமாதானப்படுத்துறது, அம்மாவை விட்டு பேச சொல்லலாமான்னு திரும்பி பார்த்தா அம்மா ஆண்டி வேலை வீட்டுக்குள்ள இருக்காங்க. இது என்ன புது கோளாறுன்னு பார்த்தோம்னா, நீங்க பர்சனல் லைஃப்ல ரொம்ப அரகண்டா நடந்துகிட்டு இருக்கீங்க, நம்ம ஃபேமிலியை விட்டுகிட்டு இருக்கீங்க. ப்ரொஃபஷனலா நீங்க ஒரு பெரிய அதிகாரினா கூட ஃபேமிலியா நீங்க சில விஷயத்த விட்டு கொடுத்து பேசணுங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷமா நான் சொல்றதை தான் இந்த ஃபேமிலி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இனிமேலும் கேட்கணும் அப்படி மாற்றன்னு சொன்னா நீ கூட வெளியே போன்ட்டு அனுப்பிட்டுறாரு. அப்படி வெளியே வரும்போது வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் வேற அனுப்பியிருக்காரு, உனக்கு நான் டைவர்ஸ் பண்ண போறேன், நல்ல லாயரா வைக்க போறேன் இருக்காரு. அம்மாக்கு ரோசம் வந்துருச்சு, என்ன என் டம்மி லாயர்னு சொல்றாரு பாரு அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் கமெண்ட் இருக்காம நைஸா அந்த லவ் விஷயத்த சொல்லிடுறாங்க. அம்மாக்கு ஒரே குஷி ஆயிருச்சு, அவர் வந்தா என்ன வராட்டி என்ன, ஹீரோவை எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, ரிச்சா ராயலா சும்மா கிராண்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கிராண்ட் சூப்பர் அப்படின்ட்டு ஹீரோ போகும்போது ஒரு விஷயம் தெரிய வருது, எனக்கு அக்காவையும் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணலான்னு போக
அந்த இடத்துல நம்ம கேர்டேக்கர் கேசவன் கேட்டரிங் கேசவனா நிக்கிறாரு. அவரை பார்த்ததும் மாமனார் டென்ஷனாகி நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஏன் என்னாச்சு? கேசவன் நின்றிருந்தாலும் 25 வருஷம் நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிருக்காரு, ஏன் அவர் இப்படி திட்டுறீங்கன்னு சொல்ல ஷாக். போன சீன்ல கடத்திட்டு போனது ஒரு கும்பல் நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அந்த கும்பலோட தலைவன் வேற யாரும் இல்ல, நம்ம கேட்டரிங் கேசவன். என்னன்னா, எத்தனை நாள் நீ பணம் கொடுத்து என்னை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிருப்ப, இப்போ என்கிட்ட அடி வாங்குன்னு சொல்லி பயங்கரமா அடி அடி நடிச்சிடுறாரு. அப்போ ஹீரோ வரதை பார்த்து எஸ்கேப் போயிட்டாரு. இந்த விஷயம் எல்லாம் மாமனார் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லி வெளியே போக சொல்ல நேரம் நம்ம ஹீரோ வந்து என்னைக்குமே ஒருத்தங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவனை விட கொஞ்சம் மேலே இருக்கும்னு சொல்லி கீழே இருக்குன்னு இன்னொருத்தங்களை சொல்லி சொல்லி காட்டி உதாசீனப்படுத்தினீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கோபம் வெளிப்படும், நம்ம மேல அந்த மாதிரி வெறுப்பா இருக்கும், சோ எனக்காக கேசவனை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மாமனார் ஏத்துக்கிறாரு. ஹீரோக்கும் ஹீரோவினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஜாயின் ஃபேமிலி ஆன மேனிக்கே இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இப்படி போன இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல, இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலோ நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்க்கணுமா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. உங்க ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்டை புக் பண்ணி அப்படியே நம்ம ரித்துவாக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்ஜாய்.